மூன்றாவது கொரோனா அலை குறித்து அச்சம் தேவையில்லை. பல்வேறு முன்னேற்பாடுகளுடன் தமிழக அரசு தயார் என மருத்துவத்துறை அமைச்சர் தகவல். தமிழகத்தில் மேலும் 23 மாவட்டங்களில் இன்று முதல் பேருந்து போக்குவரத்து. மாவட்டங்களுக்கு உள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பேருந்துகள் இயக்கம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. துணிக்கடைகள், நகைக்கடைகள், உடற்பயிற்சி கூடங்கள் வழக்கம் போல இயங்கின. வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வாங்கிய விதை நெல் தரமற்று இருப்பதால் முளைக்கவில்லை என குற்றச்சாட்டு. மயக்க ஊசியிலிருந்து தப்பித்த பாகுபலி மலையேற தொடங்கியதால் ரேடியோ காலர் பொருத்தும் பணியில் சிக்கல். இந்தியாவில் நடைபெறுவதாக இருந்த உலகக்கோப்பை T20 போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும். BCCI தலைவர் சௌரவ் கங்குலி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கோவிட் பாதிப்புக்குள்ளான துறைகளுக்கு ரூபாய் 1.1 லட்சம் கோடி கடன் உத்தரவாத திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இந்தியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் போது முதல் 5 லட்சம் பேருக்கு இலவசமாக விசா வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 46,148 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. இந்தியாவில் இதுவரை 40,845 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பீகாரில் ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு கல்வி நிறுவனங்களில் வகுப்புகள் படிப்படியாக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டில் வரலாறு காணாத அனல் காற்று காரணமாக 46.6 செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதால் நிலைமையை சமாளிக்க அந்நாட்டு பிரதமர் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரான் ஆதரவு போராளிகளை குறிவைக்கும் வகையில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த ஸ்வீடன் பிரதமர் ஸ்டெஃபான் லோஃபென் ராஜினாமா செய்துள்ளார். இந்தியாவில் நடைபெறுவதாக இருந்த உலகக்கோப்பை T20 போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என BCCI தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் மாநகராட்சிக்கு சொந்தமான நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் ரோட்டரி கிளப் மற்றும் அரிமா சங்கத்தின் சார்பில் 82,50,000 ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட டயாலிசிஸ் சிகிச்சை மையத்தை மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது அலை கொரோனா வந்தால் அதை எதிர்கொள்ள 1 லட்சம் படுக்கைகளும் 9,000 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனும் தயார் நிலையில் உள்ளதாகவும், 7,000 கரும்பூஞ்சை படுக்கைகளும் குழந்தைகளுக்கு 10,000 படுக்கைகளும் மருந்து மாத்திரைகள் கூடுதலாக கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். எனவே 3வது அலை குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். காலை நான் வருகிற போது நிறைய தொலைக்காட்சிகளில் ஒவ்வொரு இடங்களிலேயும் தடுப்பூசி இல்லை என்கின்ற பெயர் பலகைகள் அங்கங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருந்தது. தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் தயாராக இருக்கிறார்கள்.
கிராமப்புறங்களிலே மற்றவர்கள் மட்டுமல்ல மலைவாழ் கிராமங்களிலே இருக்கிற படிக்காத அந்த பழங்குடியினரும் கூட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தடுப்பூசி தான் இல்லை என்கின்ற ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நமக்கு வந்தது என்பது 1,44,39,940. இதுவரை நாம் செலுத்தி இருப்பது என்பது 1,41,50,249. இப்போது நம் கையிருப்பில் இருப்பது என்பது 2,07,345. இந்த 2,07,000 தடுப்பூசிகள் இந்நேரம் பாதி முடிந்திருக்கும். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் இன்று காலை 6 மணி முதல் 50% இருக்கைகளுடன் மாவட்டங்களுக்கு உள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மதுரை மண்டலத்தில் 714 நகர பேருந்துகள், 120 புறநகர் பேருந்துகள் என மொத்தமாக 834 பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 735 பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்சியிலிருந்து பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அரசு பேருந்துகள் இன்று காலை 6 மணி முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. தருமபுரி புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து கிருஷ்ணகிரி, ஓசூர், திருப்பத்தூர், வேலூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்திலிருந்து சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட நகரங்களுக்கு வேலைக்காக தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்று வருகின்றனர். ஆனால் அந்த மாவட்டங்களில் ஊரடங்கு தொடர்ந்து நீடிக்கப்படுவதால் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் அங்கு வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 112 நகர பேருந்துகள், 163 புறநகர் பேருந்துகள் என மொத்தம் 275 பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. பேருந்துகளின் இயக்கம் தொடங்கிய போதிலும் பயணிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் 50% பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு போக்குவரத்து பணிமனைகளில் உள்ள 60 பேருந்துகளில் 26 வழித்தட பேருந்துகளும் 12 நகர பேருந்துகளும் இயக்கப்பட்டன. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேருந்துகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டன. முகக்கவசம் அணிந்த பயணிகள் சமூக இடைவெளியுடன் பேருந்துகளில் அமர வைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், வடசேரி, கன்னியாகுமரி, தக்கலை, மார்த்தாண்டம், களியக்காவிலை உட்பட பல்வேறு பிரதான பேருந்து நிலையங்களில் இருந்து நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டன. பெரும்பாலான பேருந்துகளில் குறைந்த எண்ணிக்கையிலேயே பயணிகளை காண முடிந்தது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பக்தர்களின் தரிசனத்திற்காக இன்று வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்று பக்தர்கள் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்ததால் கோவில் வளாகம் வெறிச்சோடி காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் பிரதான கோவில்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. மிகவும் பிரசித்தி பெற்ற சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள நரசிம்ம சிங்கப்பெருமாள் குகை கோவில் பக்தர்கள் தரிசனம் செய்ய இன்று திறக்கப்பட்டது. பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் 50 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் நகைக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. தற்போது விற்பனை மந்தமாக உள்ளதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என நகைக்கடை உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் மீண்டும் பட்டுச்சேலை விற்பனை கடைகள், ஜவுளி கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான பட்டு சேலைகள் வாங்க ஆர்வத்துடன் மக்கள் வந்து செல்கின்றனர். கொரோனா 2 அலையின் காரணமாக மூடப்பட்டிருந்த ஜவுளி கடைகள், நகைக்கடைகள் இன்று முதல் திறக்கப்பட்டு 50% வாடிக்கையாளருடன் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே அரசு வழங்கிய நெல் விதைகள் நாற்றாங்கால் விட்டு 12 நாட்கள் ஆகியும் முளைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவையாறு அருகே வரகூர் கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்ற விவசாயி தனியாரிடமிருந்து 7D36 ரக விதை நெல்லை வாங்கி 9 ஏக்கருக்கு நாற்றாங்காலும் செந்தலை வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து 51 ரக விதை நெல்லை வாங்கி 2 ஏக்கருக்கு நாற்றாங்காலும் விட்டார். 12 நாட்களுக்கு பிறகு தற்போது தனியாரிடம் வாங்கிய நெல் விதைகள் நன்கு முளைத்துள்ள நிலையில் அரசின் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வாங்கிய விதை நெல் முளைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி வீரமணி இதுகுறித்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது வேறு விதை நெல்லை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆயில் வச்சு இறக்கி ஒன்று 12 நாள் ஆச்சு, 12 நாள் தண்ணியை விட்டு விட்டு வடிவோட சொன்னாங்க. அப்படியும் செஞ்சு பார்த்தா இருக்கிற நாத்தம் இந்த நாத்தம் அதனால பாய்க்குது, பாய்க்கால இது முளைச்சிக்கிச்சு, இது சுத்தமாக இல்லை. டெய்லி தண்ணியை விடுங்க, தண்ணியை விட்டு வடிய விடுனாங்க. இன்ன வரைக்கும் பாருங்கள் ஒரு நாத்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னு
கிளீனாக இருக்கும் பாருங்கள் நாத்தாங்க. இங்கிட்டு பாருங்கள் திரும்பி பாருங்கள் பச்சையாக இருக்கு. ஒரே நாத்தாங்கல போட்டிருக்க அடி இப்படி இருக்கு இப்படி இருக்கு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக முகாமிட்டுள்ள பாகுபலி என்று அழைக்கப்படும் ஒற்றை ஆண் காட்டு யானை குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருகிறது. இப்பணிக்காக டாப்ஸ்லிப் வனத்துறை முகாமிலிருந்து கலிம், மாரியப்பன், வெங்கடேஷ் என 3 கும்கி யானைகள் கடந்த வாரம் மேட்டுப்பாளையம் வரவழைக்கப்பட்டன. பாகுபலிக்கு மயக்க ஊசி செலுத்திய பின்னர் கும்கி யானைகளின் உதவியோடு அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவி பொருத்த வேண்டும் என்பதால் அதன் இருப்பிடத்தை கண்டறிய 42 பேர் கொண்ட 7 தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடும் பணி நடைபெற்றது. ஆனால் பாகுபலி யானை வனத்துறையின் பிடியில் சிக்காமல் நேற்று வரை தொடர்ந்து போக்கு காட்டி வருவதோடு இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நீண்ட முயற்சிக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையை ஒட்டியுள்ள புதர் காட்டினுள் பாகுபலி யானை கண்டறியப்பட்ட நிலையில் அதற்கு துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் யானை அடர்ந்த புதர் மறைவில் இருந்ததாலும் நகர துவங்கியதாலும் மயக்க ஊசி செலுத்த முடியவில்லை. இந்நிலையில் அருகில் உள்ள நீலகிரி மலைத்தொடரில் ஏற துவங்கிவிட்டது. மலை சார்ந்த இடத்தில் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினால் அது தவறி கீழே விழும் ஆபத்து உள்ளதால் வனத்துறையினர் அதனை மலைப்பகுதியில் இருந்து கீழிறக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் காட்டு யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தும் பணி மேலும் தாமதமாகி வருகிறது. இந்தியாவில் இந்த ஆண்டு நடைபெறவிருந்த 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றியுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சவுரவ் கங்குலி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேட்டூர் அருகே நங்கவள்ளி பேருந்து நிலையம் முன்பு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலையில் விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் பூங்கா சாலையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும், பெட்ரோல் டீசலையும் GST-க்குள் கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனை எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பிஆர் 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 அண்ட் ஆசாம் பொள்ளாச்சா கொடைக்கானல இருக்கும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இப்ப வந்து எங்க பாம்பே கேரளா மழை பெய்யக்கூடிய இடமா சிறப்புஞ்சி சிறப்புஞ்சி சிறப்புஞ்சியோ சிறப்புஞ்சி அதிகமா திருப்புஞ்சி பஞ்சாப்ல சிறப்புஞ்சின்னு சொல்லுங்க சிறப்புஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இதான் வந்து உலகத்திலேயே அதிக மழை பெய்யுற ஒரு இடம் கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நறுமணப் பொருட்கள் வாரிய உத்தரவுப்படி ஏலக்காய் ஏலம் தொடங்கியுள்ளது. தற்போது தமிழகம் மற்றும் கேரளாவில் கொரோனா தொற்று பரவல் குறைந்து தளர்வுகள் அமலாகி பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து துவங்கியுள்ளதாலும் எல்லைகள் திறக்கப்பட்டுள்ளதாலும் ஏலக்காய் வியாபாரிகள் இரு மாநிலங்களுக்கும் சென்று ஏலக்காய் ஏலத்தில் பங்குபெற ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏலக்காய் தேவை அதிகம் இருப்பதால்
ஏற்றுமதியும் படிப்படியாக துவங்கியுள்ளது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பொது முடக்கத்தால் ஏற்பட்ட ஏலக்காய் விலை வீழ்ச்சி மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் உலக சந்தையில் ஏலக்காய் தேவை அதிகமாக உள்ளதாகவும் சந்தை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் ஏலக்காய் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக தொல்லியல் துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை பரம்பு பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியில் ஒரே குழியில் 16 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 5 முதுமக்கள் தாழிகள் மூடியுடன் உள்ளதாகவும் 10 முதுமக்கள் தாழிகள் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முதுமக்கள் தாழிகளும் 2 அடி முதல் 4 அடி உயரமாக காணப்படுவதால் ஆய்வாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் பானைகளும் பானை போர்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிவகளை அகழாய்வு பணியில் தாமிரபரணிக்கரை நாகரிகத்தை கண்டறிவதற்காக முதல் முறையாக வாழ்விட பகுதிகளையும் ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 3 மாதத்திற்கு பிறகு கொரோனா தொற்று 200க்கும் கீழ் குறைந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 144 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 116,789 உயர்ந்துள்ளது. தற்போது 2,479 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டும் உள்ளனர். மேலும் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,745 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,000 to 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,500 கனஅடியிலிருந்து 7,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று மேலும் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 8,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனிக்கலில் உள்ள 5 அருவி, சினிஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகின்றன. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களை விட கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வணிக வளாகங்கள் இயங்கவும் தனியார் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பணிபுரிந்துவிட்டு ஊரடங்கு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் தற்போது சென்னை நோக்கி திரும்பி வருகின்றனர். சென்னையை நோக்கி அதிக அளவில் மக்கள் பயணிப்பதால் சென்னையின் நுழைவு வாயிலான செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. ஈரோட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடங்கியதை அடுத்து மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிகளில் சேர்ந்தனர். கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் இருந்த ஈரோடு உட்பட 11 மாவட்டங்களில் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் சேர்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 11 மாவட்டங்களில் இன்று முதல் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடங்கியது. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காலை 10 மணி முதல் மாணவிகள் சேர்க்கை நடைபெற்றது. மாணவர்கள் சேர்க்கை தொடங்கிய முதல் நாளிலேயே ஆர்வத்துடன் பல மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்து பள்ளியில் சேர்ந்தனர். மேலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. திருச்சி அரசு மருத்துவமனை முதல்வர் வனிதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட சர்க்கரை வியாதி உள்ளவர்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களையும் கருப்பு பூஞ்சை நோய் அதிகம் தாக்குவதாக தெரிவித்தார். மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென 100 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக கூறினார். மேலும் அறுவை சிகிச்சைக்கான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அறுவை சிகிச்சை கூடம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மருந்தியல் மருத்துவர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றார். இதுவரை கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு 82 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 46 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கருப்பு பூஞ்சை அகற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்ட அவர், தற்போது 30 பேர் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவித்தார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனுக்கு மேலும் ஒரு மாதம் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் புழல் சிறையிலிருந்து பரோலில் வீட்டிற்கு வந்த பேரறிவாளன் ஒரு மாத கால பரோல் முடிந்து இன்று அவரது வீட்டிலிருந்து புழல் சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மீண்டும் 30 நாட்கள் பரோல் நீட்டிப்பு கிடைத்ததால் திரும்பி வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். மாணவர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாணவனை தேர்ந்தெடுத்து தான் இந்த மாதிரியான கோர்ஸை படிக்கிறதுக்கான இதை செயல்படுத்தணும். அதுக்கு இந்த நீட்டு தேர்வு அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் இன்றைக்கி நிலைமையில் அந்த நீட்டு தேர்வு அப்படின்றது ஒரு சார்பு மக்கள் மட்டுமே தான் படிக்க முடிய சூழல் மாதிரி வந்துடுது. அதை சரிப்படுத்தி சிறப்பான முறையில் அந்த நீட்டு தேர்வு நடத்தி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த படிப்பு படிக்க வச்சா நான் நல்லாயிருக்கும். கிராமத்து சைடில் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு படிக்கிறதுக்கான வசதிகள் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் அவ்வளவு பணத்தை கட்டி படிக்க வைக்க முடியல. அப்படி பார்த்தா நல்ல மாணவர்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கிறாங்க வெளி கிராமங்களில், அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காததுனால இது படிக்க முடியுதில்ல. மாணவர்களுக்கு ஜேஇ தேர்வு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமான தேர்வு தான். அது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் சொல்லப்படுகின்ற கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு இந்த ஜேஇ அப்படிங்க ஜேஇங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்வு. தரமான மாணவர்களை கொண்டு சேர்க்கறதுக்கு நீட் தேர்வு ஜேஇ தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து இதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அவங்களும் இந்த நீட் தேர்வு ஜேஇ தேர்வை எழுதுறதுக்கு அரசும் சரி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவங்களையும் படிக்க வச்சு இந்த நீட் ஜேஇஇ தேர்வுகளை எழுத வச்சு அந்த மாணவர்கள் நல்ல தரமுள்ள மாணவர்கள் போகிறதுக்கு இது ரொம்ப வசதியான தேர்வு தான். இது இந்த ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நேஷனல் லெவலில் தேவை தான். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது தேவையானுங்கிறது ஃபஸ்ட்டு ரீசன். ஏன்னா இப்போதைக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் வந்து மோரோவர் நம்ம நாடு முழுக்க ஒரே சிலபஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு சிலபஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஓவராலாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுங்கிறது இது மொதல் சரி செஞ்சதுக்கப்புறம் நடத்தலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியனு. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியமானு கேட்டால் ஓகே, இது அவசியம்தான். நீட் தேர்வு தமிழ்நாடு பொறுத்தவரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. பட் நீட் தேர்வில் இருக்க சிலபஸும் இவங்களுக்கும் ரிலேட்டட் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு நீட்டு ஜேஇ வந்து தேவையில்லைங்க சார். ஏன்னா வந்து ப்ளஸ் டூவில் அவங்க ஸ்கோர் பண்ணுற ஹையஸ்ட் மார்க்கே வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்க அதில் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ வந்து ஜேஇயும் நீட்டும் வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து கொஞ்சம் சிலபஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது பசங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்கும். அது மெரிட்ஸோட டிமெரிட்ஸ் தான் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ப்ளஸ் டூலேயே, அதுக்கப்புறம் எதுக்கு எக்ஸாம் கூட. என்னை பொறுத்தவரை நீட் எக்ஸாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்க ரொம்ப ஏழையான மக்கள்லாம் அந்த டியூஷன் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடந்திருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நுழைவுத் தேர்வுனால் நடுத்தர மக்கள், இந்த இன்ஜினியரிங் ஆகணும், இந்த மெடிக்கல் துறையில் போகணும்னு ஆசைப்படுற நம்ம ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான தகவல்கள், அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான சூழல்கள் தான் நம்ம நிறைய பேப்பர் மீடியாவில் பார்க்குறோம். ஒருவேளை இது மக்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக கவர்மெண்ட்டு இதை தவிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கம்மாபுரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய பகுதியில் திடீரென 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று வளாகத்தில் சுற்றி வந்தது. இந்நிலையில் பாம்பு படம் எடுக்க தொடங்கியதை அடுத்து புறநோயாளிகள் ஓட்டம் பிடித்தனர். பின்னர் விருத்தாசலம் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் தீயணைப்பு படை வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து கருவேப்பிலங்குறிச்சி காப்பு காட்டில் உயிருடன் பாதுகாப்பாக விட்டனர். இதையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்து தீயணைப்பு படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கைலாசநாதர் கோவில் கிரிவல பாதையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி கைலாசநாதர் கோவிலின் மலையைச் சுற்றி கிரிவல பாதை அமைக்கப்பட்டுள்ளது.
கிரிவல பாதையில் பொதுமக்கள் மாலை நேரங்களில் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் கிரிவல பாதைக்கு மேல் உள்ள மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து தேனி வனச்சரக அதிகாரிகள் மலைப்பகுதியில் 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிறுத்தையை பிடிக்க ஆட்டுக்குட்டி கட்டி வைக்கப்பட்ட கூண்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுத்தையை பிடிக்கும் வரை கைலாசநாதர் கோவில் கிரிவல பாதையில் பக்தர்கள் பொதுமக்கள் குழந்தைகளுடன் தனியாக செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் 3,197 பேருக்கு விலையில்லா புத்தகங்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்து வருகிறேன் என்றும் இந்த அறிக்கையினை வரும் ஜூலை 1 தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். வாழை விவசாயிகள் வாழ்வாதாரம் செழிக்கும் வகையில் மாணவர்களின் மதிய உணவு திட்டத்தில் வாழைப்பழத்தை சேர்ப்பது, ஆதி திராவிட பள்ளி மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையினை உயர்த்துவது ஆகிய பல அம்சங்கள் ஆய்வு அறிக்கையில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். தெரிஞ்சு 2006-2011 நம்ம வந்து வாழைப்பழம் இது வந்து இதில் சத்துணவு சேர்த்தோம்னு நினைக்கிறேன் நான். இப்போ நாட்டுறோம் அது கண்டிப்பாக இதை நம்ம எடுத்து நம்ம சொல்லணும் நம்ம, ஏன்னா இது நம்ம மூலமாக விவசாயிகள் பயன்படும் விதமாக இருக்கிற வகையிலையும் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் எனர்ஜி எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அதையும் நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே மண் முதலமைச்சர் வந்து அந்த பால் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம், அதோடு சேர்த்து இந்த பழத்தையும் வழங்குவதற்கான இதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து சொல்லணும். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே திண்டுக்கல் மதுரை மாவட்ட எல்லையில் உள்ள விருவேடு காவல் நிலைய சோதனை சாவடியில் கடந்த 23 இளைஞர்கள் மற்றும் போலீசார் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. இந்த தாக்குதலில் காயமடைந்த காவலர் மேகநாதன் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்தில் தொடர்புடைய உசிலம்பட்டி அடுத்த நல்லுத்தேவன்பட்டியைச் சேர்ந்த முத்துமாணிக்கம், ரஞ்சித், காளிதாஸ் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். தென்னம்மட்டையை எடுத்து தாக்கிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் உசிலம்பட்டியில் பதுங்கியிருந்த சம்பவத்தில் தொடர்புடைய அஜித், தமிழரசன், நவீன் ஆகிய மேலும் 3 பேரை விருவீடு போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் அவர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் பகுதியைச் சேர்ந்த ஷேர் ஆட்டோ ஓட்டும் 4 பேர் பழைய பேருந்து நிலையம் அருகே தகராறில் ஈடுபட்டதைக் கண்ட காவல் உதவி ஆய்வாளர் ராஜசேகர் அவர்களை கலைந்து செல்லும்படி கூறி பின் காவல் நிலையம் சென்றுள்ளார். அவர்கள் 4 பேரும் குடித்துவிட்டு காவல் நிலைய வாசலில் தகராறு செய்துள்ளனர். போலீசாரை தகாத வார்த்தைகளில் கிட்டி வம்புக்கு இழுத்து பணி செய்ய விடாமல் தடுத்து உள்ளனர். உயரதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி போதையில் தகாத வார்த்தைகளால் தங்களை திட்டிய 4 பேரையும் போலீசார் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆட்டோ ஸ்டாண்டில் தகராறு செய்த காரணத்திற்காக ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்க தலைவர் கொடுத்த புகாரின் பேரில் அவர்கள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரை அவதூறாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றம், கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்கள் நரசிம்மன், புருஷோத்தமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் பழைய இரும்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தின்போது அருகிலிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளில் இருந்த ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறின. மேலும் அதிலிருந்த ஏசி மிஷின், தண்ணீர் பைப்புகள் போன்றவை சேதமடைந்தன. தீ விபத்து நடந்த இடம் மிக குறுகலான தெருவாக இருந்ததால் தீயணைப்பு வாகனங்கள் வந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. மேலும் தீ விபத்து தொடர்பாக கொருக்குப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடுப்பூசி முகாம்களில் ஏற்படும் கூட்டத்தை கட்டுப்படுத்த இணையதள டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இணையதளத்தில் 70,000 பேர் ஒரே நேரத்தில் புக்கிங் செய்ததால் அந்த இணையதளம் முடங்கியது. சிலர் புக்கிங் செய்து அதை பதிவிறக்கம் செய்தபோது இன்னொரு நபரின் பேரில் உள்ள டோக்கன் பதிவிறக்கமானது. இதுபோல் மாவட்டத்தில் பல்வேறு தடுப்பூசி மையங்களில் இணையதளம் வழியாக முன்பதிவு செய்து டோக்கன் பெறுவதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டன. இதனால் பல இடங்களில் வழக்கம்போல் டோக்கனை நேரில் வழங்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டது.
தடுப்பூசி செலுத்த திட்டமிட்ட 21 மையங்களிலும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்தவர்களும் நேரடியாக டோக்கன் பெற்றவர்களும் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பல முகாம்களில் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் கூறுகையில், இணையதள டோக்கன் புக்கிங் செய்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் களையப்பட்டு ஒரு வாரத்தில் தீர்வு காணப்படும் என்றார். புதுச்சேரியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட 17 வயது சிறுமி உயிரிழந்ததற்கு காரணமான குற்றவாளி அருணுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்த மேட்டுப்பாளையம் காவல்நிலைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுவை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் இதையும் மீறிச் சென்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர். இலங்கையில் கிளிநொச்சி பூநகரி கௌதாரி முனை கடற்பரப்பிற்குள் சீன நிறுவனம் அனுமதியின்றி கடல் அட்டை பண்ணை அமைத்து வளர்ப்பில் ஈடுபட்டு வருவதாக அப்பிரதேச கடல் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையின் கடல் வளம் மீனவர்களால் சுரண்டப்படுவதிலிருந்து தற்போது வெளிநாட்டவர் சுரண்டும் நிலை உருவாகியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுமந்திரன், சீன நிறுவனம் கடல் அட்டை வளர்ப்பில் ஈடுபட்டு வருவதை நேரில் சென்று பார்த்ததாகவும் இந்த அமைவிடம் மக்களுக்கு தெரியாத அளவில் மறைவிடமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுமந்திரன் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் ஜூன் மாதம் அணைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக உதகை நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி 50 அடி முழு கொள்ளளவில் 25 அடியை எட்டியுள்ளது. இதேபோன்று டைகர் ஹில் அணையும் 39 அடியில் 28 அடியை தொட்டுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் 1-2% நீர் மட்டுமே பொதுமக்களின் தேவைக்காக குழாய்கள் மூலம் அனுப்பப்படுகிறது. இதனால் வரும் அக்டோபர் மாதம் வரை அணைகளில் தண்ணீர் அளவு போதுமானதாக உள்ளதாக உதகை நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று குன்னூர் ரேலியா அணையிலும் 43 அடியில் பாதி அளவு நீர் இருப்பு உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவளாங்காடு ஒன்றியம் அருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜு மனைவி அருணா. இவர் தனது வீட்டின் கழிவுநீர் மற்றும் கழிவறை தண்ணீரை அருங்குளம் காலனி தெருவில் விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்பட்டு பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை வருவாய் கோட்ட ஆட்சியர் போலீசாரிடம் புகார் மனு கொடுத்தனர். ஆனால் நடவடிக்கை எடுக்காததால் திருத்தணி நகராட்சி அலுவலகம் முன்பு 75 மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மக்களிடம் சமரசம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுவின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சென்னையில் திருமண தம்பதிகளுக்கு மண் அடுப்பும் விறகு கட்டையும் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. மதுரவாயல் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் சரண், லத்திகா ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மணமகனின் நண்பர்கள் மண் அடுப்பும் விறகு கட்டையும் பரிசாக வழங்கினர். மேலும் விலைவாசிக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக வாழ வேண்டும் என நண்பர்கள் வலியுறுத்தினர். ஓசூரில் பிரம்மா மலை அடிவார பகுதியில் சிறிய காடுகள் மற்றும் குன்றுகளும் உள்ளது. இந்நிலையில் மலை குன்றுகளில் இருந்து வெளியேறிய புள்ளி மானை நாய்கள் துரத்தி கடித்துள்ளது. அப்போது அவ்வழியே வந்த இளைஞர்கள் நாய்களை துரத்தி மானை மீட்டு உடனடியாக கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். அங்கு மானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மான் வனப்பகுதியில் விடப்பட்டது. மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் கொரோனா நிவாரண நிதியில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். 4,800 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய கொரோனா நிவாரண உதவிகளை 2,500 பேருக்கு மட்டுமே வழங்கிவிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் 30 லட்சம் ரூபாயில் முறைகேடு செய்துள்ளதாகவும் அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பார்வையற்றோர் மறுவாழ்வு நல சங்க தலைவர் குமார் கூறினார். The
நாகை மாவட்டத்தில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது சொகுசு கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றனர். ஆனால் அந்த வாகனம் நிற்காமல் சென்றதால் சந்தேகமடைந்த தனிப்படை போலீசார் 10 கிலோமீட்டர் தூரம் துரத்து சென்று திருச்செங்காட்டங்குடி என்ற இடத்தில் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேலவாஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் காரைக்காலில் இருந்து தஞ்சாவூருக்கு மதுபாட்டில்களை தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியைச் சேர்ந்த மணி என்பவருக்கு கடத்திச் சென்றது தெரியவந்தது. பின்னர் காரிலிருந்து சுமார் 400,000 ரூபாய் மதிப்பிலான 14 பெட்டி மதுபாட்டில்கள் மற்றும் சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் ஆதீனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி நோட்டு புத்தகங்களை தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் வழங்கினார். கும்பகோணம் கல்வி மாவட்ட அளவில் 18,870 மாணவ மாணவிகளுக்கு இந்த நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாவட்ட கல்வி அலுவலர் அண்ணாதுரை மற்றும் வட்டார கல்வி அலுவலர் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனா்.